இதான் ஃபைனல் அலாம். இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்கோ. நீ பண்ணது எவ்வளவு சீரியஸான விஷயம் ஆயிடுச்சு தெரியுமா? என்டையர் கண்ட்ரி இஸ் வாட்சிங் யூ மேன். டேய் ஆக்சுவலா அவன் ஆபரேஷன் தியேட்டர்ல பண்ணது அன்பிலீவபிளி இன்டெலிஜென்ட் மூடா. டேய் கம்முனிடுறா. நீ ரெண்டு உயிரை காப்பாத்திட்டேங்கிறதெல்லாம் தள்ளி வச்சுட்டு விஷயத்தை எய்ம்ஸ் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. பவானிங்கடா என்னடா அதெல்லாம்? மா சும்மா டீஹைட்ரேஷன் இருக்கு அவ்வளவுதான். டீஹைட்ரேஷன் எதுக்குடாவது? குடிச்சிட்டு ஆபரேஷன் தியேட்டர்ல போய் விழுந்திருக்க அப்படிதானே? ஆமா குடிக்கிற இப்ப என்ன அதுக்கு? அதெல்லாம் உனக்கு புரியாது. இது என் லைஃப்ல ஒரு ஃபேஸ். இப்ப நான் இப்படி இருக்கேன். என்னை விட்டு நான் தாய்க்கிறேன். சில தினங்களுக்கு முன்பு தனியார் மருத்துவமனையில் நடந்த இந்த சம்பவம் மருத்துவ வட்டாரத்திலும் பொதுமக்கள் மத்தியிலும் அதிர்வலைகளை கிளப்பியுள்ளது. கர்ப்பிணி பெண்ணுக்கு நடந்த அறுவை சிகிச்சையின் போது டாக்டர் ஒருவர் மயக்கமாகிற அளவுக்கு குடித்துவிட்டு வந்து அறுவை சிகிச்சை செய்தது மன்னிக்க முடியாத குற்றம் என்றும் அவருக்கு தகுந்த தண்டனை கிடைக்க வேண்டும் என்றும் பல்வேறு தரப்பினரும் கூறி வருகிறார்கள். அதே நேரத்தில் சம்பந்தப்பட்ட மருத்துவர் வர்மா வாசுதேவன் பற்றி அவருக்கு நெருக்கமானவர்கள் சொல்வது வேறு மாதிரியாக உள்ளது. வர்மா வாசுதேவன் படித்த மருத்துவ கல்லூரியின் முதல்வர் ராஜேந்திர தாசிடம் நமது நிருபர் பேசிய போது, டாக்டர் வர்மா இஸ் a college topper. In fact, he is one of the best doctors this college has produced. கொஞ்சம் முன்கோவி, that I accept. But drug addict, alcoholism, do you know what it takes to be a qualified doctor? But sir, the Indian Medical What Council? Indian Medical Council? The Indian Medical Council is for doctors like us. Not for media and politics. இவர் ஆபரேஷன்ஸ் பண்ணிருக்காரு வர்மா, அவரோட அவ்வளவு எஃபிஷியன்ட் சர்ஜன் இல்லன்னு சொல்றாங்களே. புண்ணாக்கு சர்ஜன். ஆக்சுவலா அவர் ரெண்டு உயிரை காப்பாத்திருக்கோம். அந்த கேஸ் இப்ப இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் இருக்கு. அவங்க பாத்து பாருங்க. தொடர்ந்து இப்ப கூட அமைதியா இருந்தா அதுக்கு என்னங்க அர்த்தம்? என்ன பண்ண சொல்ற? நேர்ல கூட போய் பார்க்க வேணாப்பா. அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணியாச்சு பேசலாம்ல. என்ன பேசுறது? ஒருத்தரோட வலி எப்படி இன்னொருத்தரால ஷேர் பண்ணிக்க முடியும்? லெட் ஹிம் சஃபர். தேங்க்ஸ். மெடிக்கல் கவுன்சில்லேருந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. சீஃப் டாக்டர் கிட்ட நாங்கள் எவ்வளவோ பேசி பார்த்தோம், பட் இஸ் ஸோ அடமண்ட் டாக்டர். என்னதான் மீடியா பேஷண்ட்ஸ்னு எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும் உங்களை ஹையர் பண்ண ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் உங்களை இந்த கேஸில் கைவிட்டுட்டாங்க. ரொம்ப ஸ்மார்ட்டாக உங்கள் பிளட் சாம்பிள்ஸை வேற கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன அன்னைக்கு உங்களோட ஆல்கோ லெவல் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கு. சரி, நான் குடிக்காமல் போய் கொலை பண்ணியிருந்தா அது ஓகேவா? இந்த கேஸில் பேஷண்ட் உயிரோடு இருந்தாங்களா செத்துட்டாங்களாங்கிறது செகண்டரி இஷ்யூ. த ப்ரைமரி இஷ்யூ இஸ் சர்ஜரி நடந்த அன்னைக்கு சர்ஜன் குடிச்சிருந்தாராங்கிறது தான். பேசிக்கலி இது ஒரு கிரிமினல் நெக்லிஜென்ஸ் அண்ட் மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் கேஸ். கிரிமினல் நெக்லிஜென்ஸ்? I've done 484 operations up until now. And one of them was brain-centric neurosurgery. I've also done 20 heart transplantation operations. எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் ஆப்ரேஷன்ஸ். எல்லாமே குடிச்சிட்டு தான் பண்ணேன். மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் மை ஆஸ். டேய் அவங்க ஹாஸ்பிட்டல் மொத்தமும் நான் அக்யூஸ்னு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆல்கோஹாலிசம், ட்ரக் அடிக்ட், ஹுமனைசர் ஃபார் காட் சேக். ஆல்ரெடி டிவி, நியூஸ் பேப்பர், இன்டர்நெட்னு எல்லாத்துலையும் ஸ்பாயில் பண்ணுறாங்க. ஸோ ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. இதில் மொத்தம் 484 ரேடியோகிராஃப்ஸ் இருக்கு. பட் ஹாஸ்பிட்டல் புக்கில் உங்கள் பேரில் 300 சர்ஜரிக்கான என்ட்ரி மட்டும்தான் இருக்குது. இங்கே என்கிட்ட உள்ள ரேடியோகிராஃப்ஸில் ஒவ்வொரு ரெக்கார்ட்லையும் ரெஃபர்ட் பையின்னு உங்கள் பேர் தான் ரொம்ப டீட்டெயிலாக எம்போஸ் ஆயிருக்கு. இஃப் யூ வாண்ட் ஐ கேன் கிவ் யூ த பேக்கப் டீடைல்ஸ் ஆஃப் த பென்ட்ரைவ். முக்கியமான விஷயம், அந்த அம்மாவும் குழந்தையும் நல்லபடியாக இருக்காங்க. அந்த அம்மா உங்களை சாமி மாதிரியே நினைக்குது. ஸோ கோர்ட்டில் நம்ம என்ன சொல்ல சொன்னாலும் அப்படியே வந்து சொல்லும். அது நமக்கு ஒரு அட்வான்டேஜ். அப்புறம் லேப்ல பிளட் சாம்பிள்ஸ் டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு ப்ரிசர்வேட்டிவ் யூஸ் பண்ணுவாங்க. அதுல பெர்மெண்டேஷன் லெவல் தப்பா இருந்துச்சு, அதனால ரிசல்ட்டும் தப்பா வந்திருக்குன்னு நம்ம ஆர்கியூ பண்ணலாம். அதுக்கு மேல நீங்க பண்ண 184 ஆபரேஷன்ஸ்க்கு லாக் புக்ல ரெக்கார்டே இல்ல. இந்த பாயிண்ட்ஸே போதும். இதுக்கு மேல சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு, அதை நான் பார்த்துக்கிறேன். நீங்க ஒன்னே ஒண்ணுதான் பண்ணணும். கோர்ட்ல உங்க முதல்ல எதையுமே காட்டிக்க கூடாது. இன்னசென்ஸையும் பேசியும் ரீட் பண்றதுதான் ஜட்ஜஸோட முதல் வேலையே. சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். கன்சர்ன் பார்ட்டி எவ்வளவு ஜெனியூனா ஆக்ட் பண்றான்றதுதான் முக்கியம். டேய் வர்மா, 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 டேய் டேய் வர்மா, டேய் ராஜ், டேய் கோட்டிங் டைம் ஆச்சுடா, எந்திரா டேய் மதன், மறுபடியும் போதே போட்டடா, இங்க வாடா குடுடா டேய் தூங்குடா படுக்க வேண்டும். நீ என்ன
பண்றடா. டேய் பாரு, டேய் உங்க அண்ணா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த நோஸ் கோட் ஹியரிங் ரெடி பண்ணிருக்கான்டா. தயவு செஞ்சு கொஞ்சம் நார்மலா இரு. நார்மலா தான்டா இருக்கேன். ஸ்டூபிட். ஆமாமா, நீ நார்மலா தான் இருக்கேன். சரி வா, வந்து டிரஸ் பண்ணு வா. மேடம், டாக்டர் வர்மா ஒரு ஆல்கஹாலிக், ட்ரிங்க் பண்ணிட்டு பேஷண்ட்ஸ் கிட்ட கூட ரொம்ப ரூடா தான் பிஹேவ் பண்ணுவார். இவர மாதிரி ஆளுங்களால தான் மொத்த மெடிக்கல் ஃபெட்டர்னிட்டிக்கே கெட்ட பேர். பட் தி டாக்ஸிகாலஜி ரிப்போர்ட் சேஸ் ஹி இஸ் க்ளீன். சர்ஜரி அப்போ டாக்டர் வர்மா குடிக்கலன்னா மேக்ஸிமம் ப்ரூஃப் அவங்க சப்மிட் பண்ணிருக்காங்க. ஓ, ப்ரூஃப் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? ரொம்ப தப்புடா. டேய், கேஸ் நமக்கு ஃபேவரா போயிட்டு இருக்கு. கம்மனர் லைஃப்ல எல்லாமே நாசமா போச்சு. இப்போ வரைக்கும் என்னை விட்டுட்டு போகாமல் இருக்கிற ஒரே குவாலிட்டி போய் சொல்லாமல் இருக்கிறது. இப்போ நீங்கள் அப்பா வச்சுக்கிட்டே என்ன போய் சொல்ல சொல்கிறீங்க? டேய், அப்பாக்கு தெரிஞ்சு தண்டத்தெல்லாம் நடக்குது. டேய், நிஜமாவே அவருக்கு தெரியுமா? ஸ்டே குவாய்ட் டாக்டர் வர்மா, இஃப் யூ ஸ்பீக் நவ் இட் வில் பி அட்மிசிபிள் இன் த கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? தலையாட்டினா பத்தாது, யூ ஹாவ் டு சே இட். எஸ் 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 ஐ அண்டர்ஸ்டாண்ட். மேடம், டாக்டர் வர்மா இஸ் எக்ஸ்ட்ரீம்லி சின்சியர் இன் ஹிஸ் மிஸ்டர் ரமணா, நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். சொல்லுங்கள் வர்மா, இப்போ நீங்கள் தான் பேசணும். த கேஸ் ஃபைல்ட் அகேன்ஸ்ட் யூ இஸ் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் டு யுவர் ப்ரொஃபஷன். அதை புரியுதா உங்களுக்கு? யா. வாட் வாஸ் த கேஸ் யூ ஆர் ட்ரீட்டிங் தட் டே? கேன் யூ எக்ஸ்பிளைன் இட் இன் டீட்டெயில்? பேஷண்ட் நேம் காவ்யா, பிளட் குரூப் பி பாசிட்டிவ், ஏஜ் 27. ஷி வாஸ் ஃபிசிக்கலி சேலஞ்ச்ட், 9 மந்த்ஸ் அண்ட் 12 டேஸ் ப்ரெக்னென்ட். கன்ஃபார்ம் பண்ண டேட்டுக்கு 5 நாளுக்கு முன்னாடியே டெலிவரி. சிசேரியன் கேஸ், பட் பேபி வாஸ் டெலிவர் நேச்சுரலி. ம், அதெல்லாம் ஓகே. சர்ஜரி பண்ணிவிட்டு அங்கே மயங்கி வீழ்ந்துட்டேங்க, கரெக்டா? நவ் டெல் மீ, ஆன் தி டே ஆஃப் சர்ஜரி வேர் யூ இன் எனி வே இன்டாக்சிகேட்டட்? ஐ வில் ரிப்பீட் தி க்வெஸ்சன். ஆன் தி டே ஆஃப் தி சர்ஜரி were you drunk or chemically intoxicated? Yes, I was drunk. Please be mindful of whatever you say, it will be held against you. Ama, naan the surgery aniki kudichirundha, adukku munadiyo kudichite da irundha, ippa kuda inga kudichirundha vandirken. Naan panna ella operations um success da, including this one. But naan pannadhu thappu. பேஷன்ஸுக்கு டாக்டர்ஸ் மேலே இருக்கிற நம்பிக்கையை கெடுத்துட்டேன். And I do not deserve to be a doctor anymore. இதுக்கு என் ஹாஸ்பிட்டலுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. ப்ளீஸ் மேக் தட் கிளியர். மேடம், நவ் இட்ஸ் கிளியர் தட் டாக்டர் வர்மா. நோ மோர் ஆர்குமெண்ட்ஸ். மிஸ்டர் வர்மா, உங்கள் லைசன்ஸை நான் 5 வருஷத்துக்கு கேன்சல் பண்ணுறேன். ஃபர்தராக ஏதோ கிளினிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணால் 3 வருஷம் இம்ப்ரிசன்மெண்ட்.